இப்போ இது பிரதி மத்திய ராகம்னு சொல்லாத ஷார்ப் மத்தியமம், இப்போ ஃப்ளாட் மத்தியமம் எடுத்துன்னு பாடுறேன். இதுவும் நாதஸ்வர வித்வான்கள் கையாண்ட ஒரு பழம் பெரும் ராம் ஹரப்பிரியான்கள். ஹரனுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த கட்டப்பயாதி சங்கேன்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் வேற இன்னொன்னா சொல்கிறேன். இது என்ன ஒன்றும் கிடையாது. சான்ஸ்கிரிட்டில் வந்து காக்கா காக்காங்க சாச்சா ஜாஜாங்க அஞ்சஞ்சும் பத்து, இந்த பத்துன்னு கூடப்பட இங்கே ஜீரோ போட்டுரும். காக்கா சாச்சா அந்த அத்தா டாடா டாடானா தாத்தா டாடானா இன்னொரு பத்து தந்து போச்சு. பாப்பா பாபா அம்மா அதுதான் இரலவா சக்ஷசாக போடும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோன்னா காட்டா பா வரும், வேற ஒன்று கட்டப்பையா, அது ஆதியாக வச்சுருந்துருக்கிற சூத்திரமா ஃபார்முலாமா கட்டப்பையா சங்கிய அப்படின்னு ஏதோ புதுசாக ரஷ்யன் நேம் மாதிரி இருக்கும், ப்ரஸ்டோரிக்காங்கிற மாதிரி கட்டப்பையாதி சங்கியை ஒன்றும் இல்லை. இது வேற ஒரு தான். இதில் இந்த 22வது மேளத்துக்கு வரணுங்கிறதுக்கோசரம் இந்த கரங்கிற பேரை சேர்த்துருக்கேன். இந்த சஃபிக்ஸ் வந்து அந்த நம்பரை குறிக்கிறது. எப்போவுமே தீரசங்கராபரணம் மேச்ச கல்யாணி ஹரப்பிரியாங்கிறத கரஹரப்பிரியா ஹனுமத்தோடி இந்த ரெண்டு லெட்டர் எல்லாமே அந்த நம்பரை தெரிவிக்கிறதுக்கோசம். அதாவது இப்படி சும்மா அப்படி லேசாக இதே சொல்லிட்டு போயிட்டோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னால், அதுக்காக சொன்னேன். அதனால் கரஹரப்பிரியான்னு பேர். இந்த ஹரப்பிரியாங்கிறதுனால தான் என்னமோ தெரியல இந்த வேதத்துக்கு ஆதிபூர்வமான மந்திர ஸ்வரங்கள் இதில் தான் இருக்குது. தீர்த்தம் கூட கொடுக்க மாட்டான் கோயில்ல, இல்லை அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. இந்த ஸ்பஷ்டத்துக்கோசரம் என்ன இழவு பண்ணி தொலைக்கிறது, நாக்குக்கு எவல்யூஷன் வேண்டியிருக்கு. எத்தனை பேருக்கு வாழை பழங்கிறது வராமல் திண்டாடுற பார்த்துருக்கோம், நம்ம நாட்டுக்காரருக்கு ஃபாரினர்ஸ்க்கு சொல்லலை. அதனால கணபாட்டிகள் என்ன பண்ணுவார், நான் அத்தியானம் பண்ணுற காலத்தில் அந்த மா பாதான்னு ஒருத்த வச்சுங்க, தாம் அக்னிபர்ணாம் தபசா ஜலந்தின்னு வரும். அந்த ஜலந்த் ஜலந்தின் அதன் அடிச்சு சொல்றா, அடிச்சு சொல்றான் பாரு. எவ்வளவு தலையை ரொம்ப ஆட்டினா தான் அவர்கள் தான் வராது. இப்படி சின்ன 7 வயசுல இப்படி பூனல வேற பிடிச்சுன்னு உட்காந்துருப்போம். நா வேபம் சிந்தும் துரிதா சக்னிகி தாம் அக்னிபர்ணாம் தபசா ஜலந்தின்னு அடிக்கணும். அப்படி பைரோச்சனையும் கர்ம பலேசுக்காம் தேவிகம் சரணம் மகம் பிரபத், அப்பதான் தேஞ்சு கரெக்டா அவங்க நிற்குமா வயசான காலத்துல சொல்லுவோம். இப்பவே சாபுத்தா சொன்னா ஒரே தண்டாகரமா போடும். இப்ப எத்தனையோ பேருக்கு மந்திரத்துல வச்சிருக்கா பரவாயில்ல வச்சிருந்த எங்க உறவுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, போட்டு வந்து சாயந்தரம் ஒரு 6:30 வந்து உட்காந்துட்டார். இன்னும் உட்காந்த உடனே பக்கத்துல கசின் வந்து உட்காந்துடா, ஏன்டா அப்படி பிரம்மதி அடங்க போய் நாலு சன்னியாந்தம் தான் பண்ணிட்டு வரப்படாத விவதி வச்சுக்கூடாத அப்படின்னு இந்த என்ன சொன்னார். அவன் என்ன பண்ண திருப்பி கவுட்டுப்பான், நீ என்ன பண்ண இவ்வளோ பெருசாக விவதியெல்லாம் போட்டு வந்திருக்கேன், நீ காயத்ரி மந்திரம் பண்ணியா அப்படின்னா என்ன அப்படிலாம் கேட்குற பைத்தி காத்திரமா கேட்குறேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப வணங்கு சொன்னார், அதான் கேட்குறேன் என்னை சொல்லி தொலைச்சிடுங்களேன் பையனு போனால் அவருக்கு மாட்டி விட்டார் வேறு வழி இல்லை. அவன் போய் கோஷ்டிய தேஷ்டிய திஷ்டி பேசுகிறேன் புஷ்டுமே. அவன் என்ன சொன்னான், நீ இவ்வளோ தான் காயத்ரி இவ்வளோ காஷத்ரி மந்திரம் பண்ணின்னு இருந்திருக்க, ஒரே சக்காரம் ஜாஸ்தியாக. அதனால அந்த அந்த ஸ்வரத்தினுடைய ஒரு வேகத்துக்கு சொல்றேன் நான், அந்த கரகர பிரியா எத்தனை கீர்த்தனை சுவாமி பண்ணியிருக்காரு தெரியுமா, நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. கீர்த்தனில் எவ்வளவு வெரைட்டி, எவ்வளவு பேசஸ், மத்தியகால கீர்த்தனை மேக்கால கீர்த்தனை கீழ்கால கீர்த்தனை ரெண்டு கால சோக்கத்தில் வாங்கி பாடுறாப்புல கீர்த்தனை தாரஸ்தாயி கீர்த்தனை மந்திரஸ்தாயி கீர்த்தனை மத்தியமஸ்தாயி கீர்த்தனை பூந்து விளையாடி விட்டார் சுவாமிகள் எழுதுல கரகர பிரியால அப்பேற்பட்டதாக. அது இத விடுவாடா சினிமா டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர் பண்ணி விட்டா நம்மளும் பின்னாலே போட வேண்டியது தானே ஜம்மனு. We will follow the vestiges of the great Tyagaraja whether they knew it or not they did. That was அதனால தான் இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் பாட முடியுது.
சுமார 40 வருஷத்துக்கு முன்னால கேட்ட பாட்டுகள் சார். இங்க ரொம்ப பேர் அதுல தான் சேர்ந்தவார்கள் இல்லைங்கல்ல. என்னத்துக்காக இந்த பாட்டெல்லாம் நிற்கணும்? என்ன ஏதாவது குருக்ஷேத்திரமா நின்னாணுமா? Why? Why is it still lingering? Why is it still green in your memory? இப்ப நான் பாட ஆரம்பிச்சோட பழசுல உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. இன்னைக்கு ரோட்ல போற போற ஓரமா பாட்டு வச்சானா உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்குமே. See the weight of the composing. The composition உடைய weight. அது வந்து ஒன்றும் மண்டை ஆட்டி சந்தோஷமா இருக்கு. அதுக்குத்தானே சார் சங்கீதமே. நம்ம வந்து துக்கப்படாமல் இருந்தாலே போறோமே, அதுக்கு சங்கீதம் உபயோகப்பட்டா போறோமே. நமக்கு சிரமப்படுத்திக்காம துக்கப்படாமல் இருந்தா அப்புறம் சந்தோஷப்படுறதுங்கிற அடுத்தது அப்பவும் போய்ப்போம். மைனஸ்லேருந்து ஜீரோக்கு வந்தாலே பெரிய பாயிண்ட் ஆச்சு நமக்கு, அப்புறம் பிளஸுக்கு போவோம். தி மியூசிக் இஸ் ஓன்லி மென்ட் ஃபார் இட். இட் இஸ் பியூர்லி சென்சுவல் எட் டிவைன். இட் இஸ் சென்சுவல், நோ டவுட் அபவுட் இட். பட் இட் இஸ் ரியலி, அதான் சுவாமிகள் என்ன சொன்னார், சங்கீதத்தை பத்தி தெரியணும் யாரும் தெரியுமா, அந்த சாட்சாத் சிவனுக்கு தான் தெரியும், வேற எவனுக்கு தெரியாது அப்படின்ட்டு. கண்ட சக்கர மிஸ்ரமு சேசி புஜிஞ்சே ஆ சங்கரனுக்கு தெலுசுனு தியாகராஜனுத இந்த சௌக்கியமனே நே செப்ப சாலா ఎంతో ఏమో ఎవరికి తెలుసును ఆ శివునికి తెలుసును అడుగుకుంటూ ముడిచారు. సంగీతం పత్తి రామభక్తర్ శివునికి తా సంగీతం తెలియజుకుంటారు. ఇప్పుడు ముఖం ఉందారు ఇప్పుడా పైత్యమే రామచంద్రన్ యారు తెలియమా రసిక శిగోత్తుముడైన వాడు అప్పుడు రసికన్ ఇలా ఎన్న పండు ఉంది పాడి వియావ్యాన్ వెర్రివాని దగ్గర తన కవిత ప్రతాపమున పలికినట్టు సమయము తెలిసి పుణ్యములు ఆర్జించని ధనికుడు ఉండి ఏమి ఉండకపోయేమి. తురక వీధిలో విప్రోత్తముడైన వారికి పానక పూజ చేసి ఏమి చేయకపోతే ఏమి. అడ్డిచి నొరికి పెరిగే సోషల్ రిఫార్మర్ త్యాగరాజ స్వామి. ఐ స్టాప్ విత్ ఇట్ ఫర్దర్ హీ గోస్ డౌన్. హీ హాజ్ టచ్డ్ ది బాటమ్ ఆఫ్ ది లైఫ్. నీకు స్వామి కీర్తన ఎలా పాడమన్నా అంత పుస్తకం వాయికొంగో, சும்மா படிச்சு பாருங்க மீனிங் பார்க்கலாம். உபனிஷத்தா அதே உபனிஷத்தா, அப்புறம் நமக்கு அதுமே சம்பந்தமே இல்லை. சுவாமிகள் போடுறோம், வேதமும் வேணாம் உபனிஷத்தும் வேணாம், சுவாமிகள் படிச்சா போறோம். அத்தனை வச்சிருக்க இந்த கரகரப்பையால வந்து மனசூல தலஜி ஜாகராஜு பக்கல நிலப்படி கொலிச்சேமு சட பகதில் பராதா. இதுல இப்ப என்ன பண்ணா பிரிவாள்னா, ராமநாதர் என்ன பண்ண விருத்தமா எடுத்துட்டார் அது. இந்த கரகர பிரியாவை அம்பியாவதியில டி எம் சௌந்தரராஜன் சிவாஜி கணேசனுக்கோசரம் பாட வச்சார். ஒரு அசாத்தியமான ஒரு கரகர பிரியா, இது வரைக்கும் வரல எனக்கு தெரிஞ்சு. அதை சர்பாஸ் பண்றப்ப ஒரு கரகர பிரியாவும் வரல, வரவும் வராது, கண்டிப்பா வராது. தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் இட் ஐ நோ, பட் எனிவே ஐ ரிசர்வ் மை காமெண்ட்ஸ். பரமசத்தியமா பாடுறாரு. அம்புள்ளியை குழம்பாக்கி அரவிந்த ரசமுடு அமுதம் சேர்த்து இன்ப நிறை முகமாக்கி கயலிரண்டை கண்ணாக்கி பைங்கிளியே பைங்கிளியே அயலொருவர் கண்படுமோ வென்றஞ்சி, அயலொருவர் கண்படுமோ வென்றஞ்சி பயத்தோடுன்னை கங்குலிலே காண்பதல்லால் கணப்பொழுதும் இணை பிரியா காலமென்றா
பியூஷன் அப்ப என்ன பண்ணார் அதுல, நடை அலங்காரம் கண்டேன், நடை அலங்காரம் கண்டேன், அண்ணன் கொடையும் பில்லடையும் பொற்கோடி வழமலரடி, நடை அலங்காரம் கண்டேன், அண்ணன் கொடையும் பின்னடையும் பொற்கோடி வழமலரடி, நடை அலங்காரம் கண்டேன், நடை அலங்காரம் நளின சிங்காரம், நடை அலங்காரம் நளின சிங்காரம், இடையலங்காரம் பின்னல் ஜடை அலங்காரி, நடை அலங்காரம் கண்டேன், அல்லபெடையும் பின்னடையும் போர்க்கொடி இவள் மலரடி, நடை அலங்காரம் கண்டேன். இரும்புத்திரைங்கிற இரும்புன்னு இது, இரும்புத்திரைங்கிற படத்தில் வசுந்தரா தேவி அண்ட் வைஜெயந்தி பாலா வந்த ரெண்டு கேரக்டர் மதர் அண்ட் டாட்டர் ஃபில்மில் கூட அதில் ஒரு கரப்பியாக பாடியிருக்கேன். அந்த அம்மா கோசனம் ஜெயலட்சுமி, ராதா ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி அம்மா பாடியிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன செய்தாலும் எந்த துணை நீயே,